கர்த்தருடைய நாமம் மகிமைப்படுவதாக. கிறிஸ்துவுக்குள் அன்பானவர்களே, இந்த நாளிலும் வேதத்தின் ரகசியங்களை பார்ப்பதற்கு கர்த்தர் உதவி செய்வாராக. எசேக்கியேல் தீர்க்கதரிசன புஸ்தகம் 13:4 இப்படி சொல்லுகிறது, இஸ்ரவேலே, உன் தீர்க்க தரிசிகள் வனாந்தரங்களில் உள்ள நரிகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். இந்த வசனத்தினுடைய ஆரம்பம் சொல்லுகிறது, இஸ்ரவேலே அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. ஆண்டவர் தனக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்ட ஒரு ஜனம்தான் இஸ்ரவேல் ஜனம். அந்த இஸ்ரவேலர்களுக்குள்ளும் நிறைய தீர்க்கர்கள் இருந்தார்கள். அப்போ இந்த வசனம் சொல்லுகிறது பாருங்கள், எசேக்கியாவின் மூலமாக உரைக்கப்படக்கூடிய வார்த்தை, உன்னுடைய தீர்க்க தரிசிகள் அப்படின்னு சொல்லிட்டு வனாந்தரங்களில் உள்ள நரிகளுக்கு ஒப்பாயிருக்கிறார்கள். நான் சில நேரங்களிலே நரிகளை பார்த்திருக்கிறேன். அந்த நரிகளுடைய செயல்பாடுகள் என்ன? எப்படியாவது தனக்கு உணவு வேண்டும் என்பதற்காக யாரையாவது வஞ்சித்து விடும், எதையாவது ஏமாற்றி விடும். தன்னுடைய வயிறு நிறையும் அவ்வளவுதான். அதற்காக ஒரு பழமொழி சொல்வார்கள், நரி தந்திரக்காரையா அப்படின்னு வாங்க. வனாந்தரங்களிலே சுற்றி திரிவது அப்படின்னா தேவைகளுக்காக அலைந்து திரிவது. நான் இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது எனக்கு புல்லரித்து போனது. தீர்க்க தரிசிகள் என்பவர்கள் ஆண்டவர் சார்பாக நின்று பேசக்கூடியவர்கள். அவர்கள் அலைந்து திரிய வேண்டியதில்லை. ஆண்டவரால் பயன்படுத்தக்கூடியவனாக இருப்பேனே என்றால், எலியா என்று சொல்லக்கூடிய ஒரு தீர்க்க தரிசியை ஒரு இடத்துல உட்கார வச்சார். காக்கா அவரை தேடி வந்துச்சு, காக்காயை தேடி அவர் போடலை. ஆனா இங்க என்ன போட்டிருக்கிறது, உன்னுடைய தீர்க்க தரிசிகள் அந்த நரிகளை மாறி வனாந்திரத்துல சுற்றி திரிகிறார்கள், நரிகளுக்கு ஒப்பா இருக்கிறார்கள் அப்படின்னு போட்டிருக்குது. நான் கவனமா இருக்கணும், கவனமா இருக்கணும். அப்பத்துக்காக அலைந்து திரிகிற மக்களாக நாம் இருந்து விடக்கூடாது. தேவனுடைய வார்த்தையால் பிழைக்கிற மக்களாக இருக்கணும். தீர்க்கர்களை அடையாளம் காணுவோம். வெறும் பிழைப்புக்காகவே இந்த காரியங்களை செய்யக்கூடியவர்களாக இருப்பார்களே என்றால் அவர்களை நாம் சற்று ஒதுக்கி வைப்போம். வீட்டுக்கு வந்த உடனேயே உங்களுடைய காணிக்கையை குறிவித்து அவர்கள் தீர்க்க தரிசன உரைப்பார்களே என்றால் அவர்கள் நரிகளுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள் என்பதை நீங்கள் மறந்துவிடக் கூடாது என்பதற்காகத்தான் இந்த நாளிலே ஆண்டவர் இந்த வார்த்தைகளை நமக்கு அறிவுறுத்துகிறார். நல்ல ஆண்டவரே, தீர்க்க தரிசிகளை நரிகளுக்கு ஒப்பாக இருக்கிறார்கள் என்று சொல்லி நீர் ஒப்பிட்டிருக்கிறீர். நாங்கள் கவனத்தோடு இந்த வாழ்விலே நாங்கள் எங்களை சீர்படுத்திக் கொள்ள உதவி செய்தாலும். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென்.